ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிதாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது, அதை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நண்டு எப்படி வாங்கணும் அப்படின்னா, கடையில் பார்த்தீங்கன்னா பெரிய நண்டை மேலே வச்சுட்டு சின்ன சின்ன நண்டை கீழே வைப்பாங்க. ஸோ எப்போவுமே நண்டை கையில் எடுத்து பார்த்து தான் வாங்கணும். நம்ம கையில் எடுக்கும்போதே தெரியும், உள்ள சதையாக இருந்தால் நண்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், சதை இல்லாட்டி நண்டு பார்த்திங்கன்னா நல்லா தக்கையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. நண்டு வாங்கிட்ட பிறகு ஃபஸ்ட்டு நண்டை நல்லா கழுவிடலாம், ஏன்னா அதில் மண் நிறைய இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நல்லா கழுவிடலாம். கொஞ்சம் நார்மல் சைஸ் நண்டை வாங்கினா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஸோ சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நண்டோட ரெண்டு கால்களையும் புட்டுடலாம், அப்போ தான் நமக்கு பரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயில் செய்யும்போது பரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நண்டோட ரெண்டு கால்களையும் புட்டுடலாம். தென் நண்டோட மேலே இருக்கிற சின்ன சின்ன கால் இருக்கும், அதாவது அதோட கால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்பையாக இருக்கும், பாதி அளவுக்கு சப்பையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடலாம், ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா சதை இருக்காது. ஸோ அந்த மாதிரி சப்பையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நண்டை பின்னாடி திருப்பும்போது ஒரு வி ஷேப்பில் ஒரு பார்ட் இருக்கும், அந்த பார்ட்டை பிடிச்சி நம்ம அந்த உடம்பையும் பிடிச்சி எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா நண்டோட ஓடு பார்த்திங்கன்னா நல்லா தனியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் நண்டை க்ளீன் பண்ணணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, ஓடை மட்டும் தனியாக கட்டை ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணால் நமக்கு வராது. பின்னாடி இருக்கிற நண்டோட பேக்கில் இருக்கிற வி ஷேப்பில் இருக்கிற அந்த பார்ட்டை பிடிச்சி உடம்பையும் பிடிச்சி நம்ம கட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த ஓடு ரொம்ப சுலபமாக ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி தான் நண்டு க்ளீன் பண்ணணும். தென் நண்டோட ரெண்டு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் சொல்ல மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். அது எடுத்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் கலர் கலராக இதுவாக இருக்கும், அது பார்த்திங்கன்னா நண்டோட சேனை. அது வேணும்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம், இல்லாட்டி அதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம அதோட ஓடை எடுக்கணும், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த வி ஷேப்பை பிடிச்சி இழுக்கும்போது அதோட ஓடு பார்த்திங்கன்னா நல்லா தனியாக நமக்கு கழண்டு வந்துடும். இந்த ஆரஞ்சு சொல்ல மாதிரி இருக்குது, அதையுமே எடுத்துடணும். தென் அவ்வளோதான், நண்டை ரொம்ப நம்ம அது உள்ளெல்லாம் கையை விட்டு ரொம்ப அந்த சதையில் எடுக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதான் நண்டு க்ளீன் பண்ணுறது, ரொம்ப ஈஸி தான். நம்ம எப்போவுமே நான்வெஜ் க்ளீன் பண்ணும்போது அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணி க்ளீன் பண்ணுனா நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லே, அதாவது கவுச்ச ஸ்மெல்லே வராது, நல்லா க்ளீனாகவும் இருக்கும். ஸோ மஞ்சப்பொடி ஆட் பண்ணிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். தென் நண்டு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரன்னிங் வாட்டரில் தான் நம்ம நண்டை க்ளீன் பண்ணணும். ரொம்ப ஓவராக ஃபோர்ஸ் பண்ணி நண்டை கழுவாமல் லேசாக பண்ணணும், ஏன்னா நண்டில் இருக்கிற சதை எல்லாமே நம்ம வெளியில் வந்துடும். ஸோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வெறும் ஓடு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப எஃபர்ட் போட்டு கழுவாமல் லேசாக க்ளீன் பண்ணணும். தென் லாஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் எப்போவுமே நம்ம நண்டு மட்டும் இல்லை, எந்த நான்வெஜ் நம்ம க்ளீன் பண்ணினாலும் அதில் அரிசி கழுவின தண்ணியில் லாஸ்ட்டாக நம்ம ஊற்றி கழுவும்போது பார்த்திங்கன்னா நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா புது நண்டு மாதிரியே இருக்கும், அதோடய கவுச்சி ஸ்மெல்லு சுத்தமாக வராது, சீக்கிரமாகவும் வெந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா
நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.